அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடிஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டாட்ஸு. அதில் மிக முக்கியமான டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம், ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் லா ஆஃப் டாட்ஸ். அட்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கும் ஒன் பை ஒன்னாக பார்த்தாச்சு, தனித்தனி வீடியோவாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் அண்ட் அப்சொல்யூட் லயபிலிட்டி. இது ஒரு நல்ல டாபிக். இது இதுலையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன் தான், இல்லாமல் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுடைய க்வெஸ்சன் பேப்பர்ஸில் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த ஒரு வீடியோ போதும் நீங்கள் டாட்ஸில் பாஸ் பண்ணுறதுக்கு, ஒரே ஒரு வீடியோ போதும். அதனால் மிக கவனமாக நோட்ஸ் எடுங்க, மிக கவனமாக கேஸ் ஸ்டடியை படிச்சுக்கிங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போது நம்ம ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி அண்ட் அப்சொல்யூட் லயபிலிட்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ டாட்ஸோட ஒரு டெஃபினிஷனை நம்ம பார்க்கலாம். டாட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யக்கூடாததை செஞ்சாலும், ஒரு விடயத்தை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க, அந்த விடயத்தை செஞ்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டாட்ஸ் தான். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இந்த வாக்கியம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எழுதக்கூடிய கான்செப்ட் தான் இதில் இருக்கிற எல்லாமே. இப்போ ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டினா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியோட தமிழாக்கம் பார்த்திங்கன்னா கடும் பொறுப்பு அப்படின்னு அர்த்தம். கடுமையான ஒரு பொறுப்பை மேற்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி அர்த்தம், கடும் பொறுப்பு தமிழில் இல்லையா. ரைட். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தீங்கியல் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள விடயங்கள் எதது, செய்யக்கூடாததை செய்யறதும் இல்லை செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதும் ஒரு தீங்கியல் சட்டத்தில் சொல்லக்கூடிய டெஃபினிஷனை நம்ம பார்த்தோம். இப்போது அதன் அடிப்படையில் அவர் பார்த்திங்கன்னா செய்யக்கூடாததை செய்யாமல் தான் இருக்கிறாரு, செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் மேலே ஏன் இந்த கடும் பொறுப்பு அவர் மேலே ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு ஒரு சில விதிவிலக்குகளை வச்சுருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நபரோட செயலால் ஏற்படும் தீங்கு, அதுக்கு பொறுப்பு எம்ப்ளாயர் கிடையாது, ஆனால் இவர் நியமித்த அந்த எம்ப்ளாயி தப்பு செஞ்சிடுறாரு, அதனால் ஏற்படக்கூடிய டாட்ஸ் டார்ட். ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆஃப் காடு, இயற்கையால் ஏற்படக்கூடிய டேமேஜஸ். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா தவறு செஞ்சவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய தவறை ஒத்துக்கிறாரு, ஐயா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த தப்புக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு அவர் லயபிலிட்டியை ஏற்றுக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் நபருடைய ஒரு தவறு, அதாவது இந்த இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா வைக்கரேஸ் லயபிலிட்டியில் நம்ம சொல்லியிருப்போம். ஒரு நபர் டீட்டெயில்ஸை சொல்கிறாரு, அது இன்னொரு நபர்கிட்ட அந்த ஒர்க்கு போகுது. இந்த நபர் பார்த்திங்கன்னா மூன்றாவது நபர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒப்படைக்கிறாரு. ஸோ இவர் தப்பு செஞ்சாலும் இவரை வந்து சேரும் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியோட கான்செப்ட். அதுக்கான விதிவிலக்கு தான் பார்த்துட்ருக்கோம். மூன்றாம் நபர் செய்யக்கூடிய தவறு இவரை வந்து சேருமா சேராதான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இந்த விதிவிலக்குகள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டிலேருந்து நிறைய பேர் எஸ்கேப் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் அப்சொல்யூட் லயபிலிட்டி. ஸோ அடுத்த டாப்பிக்கான கான்செப்ட் இது தான், அப்சொல்யூட் லயபிலிட்டியோட கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியோட கான்செப்ட். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியில் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த எம்ப்ளாயரோ இல்லைன்னா வேலை கொடுக்கும் நபரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சேஃப்டி ப்ரிகாஷனரி கரெக்டாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. யாருக்கு, அவங்களோட எம்ப்ளாயிக்கு. ஃபஸ்ட் ஒன்று செய்ய வேண்டியதை செஞ்சுருக்காரு. அதே மாதிரி அவருக்கு மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது, மிஸ்டேக் வரும் அப்படின்னு தெரிஞ்ச இடத்துலலாம் அவர் சேஃப்டி மிஷினை யூஸ் பண்ணிட்டார். ஸோ செய்ய வேண்டியதை அவர் செஞ்சிட்டார். அதே மாதிரி அவர் எந்த இடத்துலையும் நெக்லிஜியன்ஸோடு நடந்துக்கல, கவனக்குறைவாக எந்த இடத்துலையுமே அவர் நடந்துக்கல. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவர் செய்ய வேண்டிய செயலை செஞ்சிட்டார். இருந்தாலும் இவர் மேலே ஏன் இந்த ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி வருது அப்படின்னா, அதற்குண்டான அற்புதமான ஒரு லேண்ட்மார்க் கேஸ் ஸ்டடி தான் இந்த ரேலண்ட் வெர்சஸ் ஃப்ளெட்சர். ஸோ இந்த கேஸ் ஸ்டடியை பார்த்தோன்னா இதற்குண்டான விடயம் நம்மளுக்கு புரிய வந்துடும். இந்த கேஸ் ஸ்டடி பார்த்திங்கன்னா நான் படிக்கிற காலத்திலேயே இதே மாதிரி ஒரு டயக்ராமோட, இதே மாதிரி மீன்ஸ் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா
ஒரு ஒயர் ஃப்ரேம் மாதிரி தான் நம்ம போட்டோம், ஜஸ்ட் ஒரு கோடு மாதிரி போட்டு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்துடுச்சு, அதாவது அனிமேஷனில் வீடியோஸ் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இது என்ன சாஃப்ட்னா என்னென்னு பார்த்துட்டு இருந்தேன்னா இதை ஒரு இரும்பு உருளை அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் அப்படி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி, இது செங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு குகை, அது பெரிய ஒரு சாஃப்ட். இது உள்ளே இதுக்கு முன்னாடி எதுக்கோ யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க, அது டிஸ்யூஸில் ஆடுறதுனால அது அப்படியே மண்ணில் போட்டு புதஞ்சிருக்கு. நான் என்னமோ ஒரு சின்ன சாஃப்ட் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி நான் படிக்கிற காலத்தில் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி 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 இது அப்படி கிடையாது, மண்ணில் புதைக்கப்பட்டுள்ள ஒரு செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு பெரிய உருளை. இந்த ட்ரைனேஜ் கனெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பெருசாக ஒரு உருளை பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம ஃபேக்டை கேஸோட ஃபேக்ட்டுக்கு போயிடலாம். இந்த ரைலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்லு வச்சுட்டுருக்காரு, இந்த ஃப்ளெக்சர் பார்த்திங்கன்னா ஒரு கோல் மைன் வச்சுட்டுருக்காரு. ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பிளைன்டிஃப். பிளைன்டிஃப்னால் யார் வழக்கை தொடுக்கிறாங்களோ அவங்க பேர் பிளைன்டிஃப், யார் வழக்கை எதிர்கொள்கிறாங்களோ அவங்க பேர் டிஃபெண்டன்ட். ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவர் வழக்கை தொடுக்கிறாரு, பாதிக்கப்பட்ட நபர் இவர் தான், பாதிப்பை ஏற்படுத்திய நபர் இவர், புரிஞ்சிருக்கும். ஓகே, இவருடைய மின்சார தேவைக்காக, இந்த மில்லு நடைபெற மின்சார தேவைக்காக இவர் என்ன ஐடியா பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய வாட்டர் ரிசர்வரை கட்டுவோம், அதன் மூலிமா நம்ம பவரை நம்ம எடுத்துக்கலாம், அந்த சோர்ஸ் மூலிமா நம்ம பவரை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் கிட்ட, இவர் ஃபஸ்ட்டு பார்ட்டி, செகண்ட் பார்ட்டி கிட்ட இந்த ஜாபை ஒப்படைக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இதற்குண்டான அறிவியல் அறிவு இல்லை. ரயலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வேயரை கட்டுற அளவுக்கு அறிவியல் அறிவு இல்லாததுனால ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டரை அவர் நியமிச்சிக்கிறார். அந்த இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாரு, அவருடைய எம்ப்ளாயி இருக்காங்க இல்லைங்களா, அவர்கிட்ட இந்த ஒர்க்கை ஒப்படைக்கிறார். ஸோ மூன்று நபர்களை தாண்டி வருது. இப்போ என்ன நடக்குது, இவங்க அழகாக ஒரு ரிசர்வேயரை கட்டுறாங்க, இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்யூஸ்டு மைண்ட் சாஃப்ட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கலை, தெரியல அவங்களுக்கு. அதே மாதிரி ரயலாண்டுக்கும் தெரியல, ஏன்னா இவருடைய கான்செப்ட் பிரகாரம் இந்த இடத்துல இந்த மாதிரி டிஸ்யூஸ்டு மைண்ட் ஷாஃப்ட் இருக்கிறது இவருக்கும் தெரியாது, இந்த இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ்க்கும் தெரியாது. அதன் அடிப்படையில் ஒரு அழகான ஒரு ரிசர்வர் கட்டப்படுது. ரிசர்வரில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிரப்பப்படுது, நிரம்புது, ஓகேங்களா, இயற்கையாக நிரம்பக்கூடிய விடயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இயற்கையாக மழை பெஞ்சோ ஏதோ ஒரு விடயத்தில் நிரம்புது, இது நிரம்பும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் ஊறி இந்த ஷாஃப்ட் வழியாக, டிஸ்யூஸ்டு ஷாஃப்ட் வழியாக வாட்டர் பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகுது. எஸ்கேப் ஆகி ஃப்ளெக்சரோட கோல் மில்லில் அப்படியே போயிட்டு ஃப்ளட்டாக மாறி அவருடைய கோல் மில்லை டெஸ்ட்ராய் பண்ணிடுது. அதாவது அவருடைய பணி எதுவும் நடக்காத மாதிரி எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா நினச்சி விட்ருது. ஸோ இதுதான் கான்செப்ட். அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சருக்கு பெரிய ஒரு இழப்பு ஏற்படுது, டேமேஜ். ஸோ நம்ம நான் பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குதுன்னு, ஒரு சாதாரண டேமேஜாக நம்மளால் கருத முடியல. அதன் அடிப்படையில் வழக்கு தொடரப்படுது. வழக்கு தொடரும் போது இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டியாக இருக்கிறேன், எனக்கு அறிவியல் அறிவு ரிசர்வர் கட்டுறதுக்கான விடயம் தெரியாததுனால நான் ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டரை நியமிச்சிட்டேன், ஸோ இந்த ஜாபுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் வைக்கரை சிலைபிளில் பார்த்துருப்போம், ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டரை நியமிச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக ஒன்றாம் நம்பர் செயல் எழுந்துருவார் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகே, அது தனியாக இருக்கட்டும். இவர் இந்த மாதிரி சொல்லி ஸ்டாண்ட் எடுத்து இவர் நிற்கிறாரு. கவுன்சில் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்குது, ஓகேப்பா நீ இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டரை நியமிச்சிட்ட, உன் மேலே எதுவும் தப்பு கிடையாது, இருந்தாலும் நீ ஓரமாக நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கும் இவருக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இழப்பு பார்த்தீங்கன்னா பேரிழப்பாக இருக்குது. இவங்களால் ஈடுகட்ட முடியாது, ஈடுகட்டக்கூடிய ஒரே நபர் பார்த்தீங்கன்னா ரயிலான் மட்டும்தான். அதனால் இவங்க ரெண்டு பேரையும் தனியாக வைக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரு பதத்தில் வச்சுடுறாங்க. இந்த இடத்துல டாக்ட்ரின் ஆஃப் நோ ஃபால்ட் தியரி அப்படின்ற ஒரு கான்செப்டை உபயோகப்படுத்துகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற நிகழ்வுகளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இழப்பீடு வழங்கி ஆகணும். இவருக்கு எப்படின்னா இழப்பீடு வழங்கி தானே ஆகணும், வழங்க முற்ற முடியுமா, கவர்மெண்ட் ஏற்றுக்க முடியுமா, ஏற்றுக்க முடியாது, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இழப்பீடு வழங்குறதுக்கு உண்டான கான்செப்டை இப்போது ஒன்று ஒன்று அரேவ் பண்ணுறாங்க. யாருக்கு, ரயில்லாண்டுக்கு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று, இயற்கைக்கு மாறாக நீங்கள் அதிக அளவு தண்ணீரை சேமித்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதாவது ஒரு இயற்கைக்கு தான் தெரியும் எந்த இடத்துல தண்ணி சேர்த்து வச்சா யாருக்கும் ப்ராப்ளம் இருக்காது. அதுவே பார்த்தீங்கன்னா
ப்ராப்ளம் ஏற்படுத்தி 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 ஒரு செக்ரெட் பண்ணக்கூடிய கான்செப்டாக தான் இருக்கும். ஒரு பெரிய ஏரியா இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், இல்லை ஆறாக இருக்கட்டும். ஸோ அதனுடைய வழியில் யாரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூஸும் பண்ண மாட்டாங்க, அதோட வழிப்போக்கில் எந்த ஒரு தடையும் ஏற்படுத்த மாட்டாங்க. அதன் அடிப்படையில் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். ஸோ இயற்கைக்கு மாறாக நீங்கள் அதிக அளவு தண்ணீரை சேமித்து வச்சுருக்கீங்கன்னு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டை அந்த கவுன்சில் எடுக்குது. செகண்ட் ஸ்டாண்ட் என்ன எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி தண்ணி சேமித்து வச்சுட்ட உன்னுடைய யூஸுக்காக. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் உனக்கும் நல்லது, நாட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில் நல்லதாக இருக்கும். ஏன்னா நீ கட்டக்கூடிய டேக்ஸ் எங்களுக்கும் வரும் அப்படின்ற மாதிரி மெயினில் வச்சுக்கிட்டு, இன்னொரு ஸ்டாண்ட் என்ன எடுக்கிறாங்கன்னா, நீ அவ்வளோ பெருசாக கட்டிட்டே ஓகே, ஆனால் அந்த தண்ணி எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி செகண்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. தண்ணி எஸ்கேப் ஆகிடுச்சு. தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே தண்ணி எஸ்கேப் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு சொல்லியாச்சு, செகண்ட் ஒன்றுக்கு சொல்லியாச்சு. அப்படி எஸ்கேப் ஆகிற தண்ணி எங்கேயோ வழிஞ்சு எங்கேயோ போயிருந்ததுன்னா, யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஏதோ ஒரு காட்டுலேயோ இல்லை ஒரு இன்னொரு ஏரி உள்ளேயோ போயிருந்ததுன்னா, இதுக்கு நீ லையபிள் ஏற்றுக்க முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைக்கரைஸ் லையபிலிட்டி அப்ளை ஆகிடும். ஆனால் உன்னுடைய வாட்டர், நீ கட்டக்கூடிய அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகி இன்னொருத்தருடைய மைனை பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய்ட் பண்ணிச்சு. இந்த மூணு கான்செப்டோட அடிப்படையில் நீங்கள் வந்து இழப்பீடு தரணும் அப்படின்ற மாதிரி அந்த கவுன்சில் ஒரு கட்டளையை பிறப்பிச்சது. இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியை நான் பார்க்கல. கான்செப்ட் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி தான், இந்த இடத்துல நான் பார்க்குறது அப்சல்யூட் லயபிலிட்டி தான் நான் பார்க்குறேன் நான். அதாவது எவ்வளவு தவறு நடந்திருந்தாலும் சரி, இல்லை தவறு நடக்க செய்யக்கூடாததை செஞ்சுருந்தாலும் சரி, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய இழப்பு ஏற்படுதுன்னா அந்த இழப்பிற்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு நபரை சாரம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி. அதுக்கார அடுத்து வரக்கூடிய அப்சல்யூட் லயபிலிட்டியோட கான்செப்ட். நம்ம அப்சல்யூட் லயபிலிட்டி பார்க்கும்போது மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியோட கான்செப்டை நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ரயலேண்ட் வெர்சஸ் ஃப்ளெட்சரோடைய ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ இந்த கேஸ் ஸ்டடி கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்கன்றது அவங்கவுங்களோட திறமையை பொறுத்து மாறும். வைக்கரேஸ் லயபிலிட்டியில் யூஸ் பண்ணலாம், நெக்லிஜென்ஸில் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியில் யூஸ் பண்ணலாம், இன்னும் கேட்டால் அப்சல்யூட் லயபிலிட்டிலையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதன் அடிப்படையில் தான் இங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. எது எதற்கு எவ்வளோ எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணுன்றது தான் இந்த இடத்துல விடயமே. நெக்லிஜென்ஸில் இவ்வளோ ஃபுல்லாக எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா கவனக்குறைவாக ஒரு சேர் வேறு கட்டிட்டார், அதோடு நிறுத்திக்கணும். அதன் அடிப்படையில் இவருக்கு சேதம் ஏற்பட்டது, சேதத்தின் அடிப்படையில் இவருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டது, அதோடு நிறுத்திக்கணும். வைக்கரேஸ் லயபிலிட்டினா இந்த மூணு பேரை சொல்லிடணும், ஒன்று ரெண்டு மூணு பேரை சொல்லிடணும். மூணு பேருக்குள்ளே இந்த ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி உள்ளே சேர்த்து வைக்கரேஸ் லயபிலிட்டி அடிபட்டுடுச்சுன்ற மாதிரி கான்செப்டை சொல்லி விட்டுடணும். காரணம் என்னென்னா, இந்த டாக்ட்ரின் ஆஃப் நோ ஃபால்ட் தேரி அப்படின்ற கான்செப்டை சொல்லி விட்டுட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு புரிய வந்துடும். ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது, அதை நம்ம தெளிவாக சொல்லிடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியோட கான்செப்ட்டு. ஸோ ரயலேண்ட் வெர்சஸ் ஃப்ளெட்சரோட கான்செப்ட் என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த கேஸ் ஸ்டடி கண்டிப்பாக எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.